வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மெகா சைஸ்ல வாழ்ந்து அழிந்து போன விலங்குகளை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது ஸ்மைலோடோன் சேபர் டூத் டைகர் அப்படின்னு இது சொல்றோம். ரெண்டு முன்பற்கள் மேல் தாடையில பெருசா வளர்ந்துருக்கும். வாயை மூடி இருந்தாலும் அந்த பல்லு தெரியும். முதன் முதல 1841 பிரேசில்ல ஒரு சின்ன குகையில தான் இதோட எலும்பு படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இது கிமு 10,000 காலகட்டத்துல தான் அழிஞ்சிருக்கு. அந்த டைம்ல இருந்த கம்பளி யானைகளை கூட இது வேட்டையாடி சாப்பிட்டுருக்குமா? இது மனிதர்களால் அழிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு ரொம்ப பிடித்த விலங்கா இது இருந்திருக்கு. குகைகள்ல இதோட படங்களை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து பாக்குறது ஜெயண்ட் ஸ்கார்பியன். 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மெகா சைஸ் தேள் தான் இது. இது 2015 தான் இதோட படிமங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இவ்வளவு பெரிய தேள் வாழ்ந்திருக்கு அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. கிடைச்சிருக்கிற படிமங்களை வச்சு ஒரு டெமோ உருவாக்கி இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குது பாருங்க. சின்ன சின்ன தேளை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவ்வளவு பெரிய தேளும் இந்த உலகத்துல 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அடுத்த மெகாசைஸ் உயிரினத்தோட பேரு ஜைஜாண்டோ பித்தகஸ். கிட்டத்தட்ட இப்படி இருந்திருக்கும், பார்க்க பயங்கரமா இருக்குல்ல. இப்ப நம்ம பாக்குற கொரிலா உராங்குட்டான் மாதிரியான மனித குரங்குகள் இன்னும் பெரிய சைஸ்ல வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஒரு கை அளவு மட்டும் 12 நீளத்துக்கு இருந்திருக்கலாமா? அடுத்து நம்ம பாக்குறது ஹார்பகோனிஸ் மோரே. இது 500 முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய கழுகு. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வாழ்ந்திருக்கு. பெரும்பாலும் இது மனிதர்களால தான் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய சைஸ் கழுகா இருந்ததுனால பறந்து வந்து சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு போயிருக்கலாம். இதனால மனிதர்களே இதை அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அழிவுக்கு மனிதர்களும் காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதோட பேரு இடஸ்டஸ். இதுக்கு கத்திரி மாதிரி ஒரு வித்தியாசமான பல்லு, பாக்குறதுக்கு வித்தியாசமா சக்கரம் மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரிப்பட்ட பெரிய மீன்களும் கடல்ல வாழ்ந்திருக்கு. இதெல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா கிடைச்சிருக்கிற எலும்பு கூடுகளை வச்சு இப்படியெல்லாம் உயிரினங்கள் வாழ்ந்ததா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அடுத்து பாக்குறது டைட்டானா போவா. இப்ப இருக்கிற அனகோண்டா பாம்புகளே இன்னும் பெரிய சைஸ்ல வாழ்ந்திருக்குமா? 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பெரிய சைஸ் அனகோண்டா வாழ்ந்திருக்கு. சோ அதோட படிமங்கள் எல்லாம் கூட கிடைச்சிருக்கு. அதை வச்சு அது இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. இது டைனோசரையே சுருட்டி இருக்கும். ஆனா இது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்ததா போரஸ் ராச்சிடே. இது 10 நீளத்துல வாழ்ந்திருக்கிற ஒரு பெரிய கொக்கு மாதிரி தெரியுது. கொத்தி கொத்தி தான் சாப்பிட்டுருக்கு. அந்த டைம்ல இது ரொம்ப பெருசா இருந்திருக்கு பாருங்க. விலங்குகளே கூட கொத்தி சாப்பிட்டுருக்கு. ஆனா இதால பறக்க முடியாது. நடந்தே போய் விலங்குகளை பிடிச்சு சாப்பிட்டுருக்கு. ஆனா இது ஒரு பறவையா இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய மெகா சைஸா இருக்குது பாருங்க. இதுவும் இந்த உலகத்துல வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு. பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. அடுத்தது இதோட பேரு மெகலானியா. மானிட்டர் லிசார்ட் 50,000 முன்னாடி பெரிய சைஸ்ல இருந்திருக்கு. இது ஒரு விதமான பல்லி தான். ஆஸ்திரேலிய பகுதிகளில் வாழ்ந்திருக்கு. இது வரைக்கும் கிடைச்ச பெரிய எலும்பு கூடுகளில் இந்த பல்லியோடது தான் பெருசான். அதுக்கு மெகலானியா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்க டைனோசர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது ஒரு பல்லி தான். அடுத்து பார்க்குறது டைனோசுக்கஸ். இது வந்து இப்போ இருக்கிற முதல பெரிய சைஸில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. இது கடல்ல கூட வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே 35 நீளத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொழு கொழுன்னு பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற முதலெல்லாம் இதோட பக்கத்தில் ரொம்ப சின்னதாக தெரியும். அடுத்து பாக்குறது பிளாட்டிபெல்லுடன். இது ஆப்பிரிக்க பகுதிகளில் வாழ்ந்த ஒரு விதமான யானை. யானை தான், ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு தந்தம் இருக்குது, தும்பிக்கை ரெண்டு விதமா இருக்கு, மேலையும் கீழேயும் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவும் யானை குடும்பத்தை சார்ந்தது தான். தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கும். ஆனால் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியல. அடுத்து பாக்குறது ஹெலிகோர்பியன். இது ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு மீன் மாதிரி. இதுக்கும் ஒரு சக்கரம் மாதிரி வித்தியாசமான பல் இருக்கு. இதோட பெரிய சைஸ் எலும்பு கூடு பல்லு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதை வச்சுதான் இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீன்கள் கடல்ல வாழ்ந்திருக்குதான். பாக்குறதுக்கே நம்ப முடியல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அடுத்து பாக்குறது லீவியாதான். இப்ப இருக்கிற ஸ்பெயின் வேலோட மூதாதையர்கள் தான் இதுவா. 57 நீளத்தோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மண்டையோடு மட்டுமே 10 நீளத்துக்கு இருந்திருக்கு. ஒவ்வொரு பல்லுமே 14 நீளத்துக்கு ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்திருக்கு. இப்ப கடல்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் இல்ல, பட் எவ்வளவு பெருசா வாழ்ந்திருக்கு பாருங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அதோட பல்ல தான் இவர் கையில வச்சிருக்கிறாரு. அடுத்து பாக்குறது மெகா பிரானா. இப்ப இருக்கிற பிரானா மீன்களோட மூதாதையர்கள் தான் இது. பெரிய சைஸ்ல கடல்ல வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன மீனுக்கே பல்லு கொடூரமா இருந்திருக்கும். அப்ப இந்த பெரிய பிரானா மீனுக்கு பல்லு எந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கும் பாருங்க. அடுத்து பாக்குறது மெகலோடோன். 3.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மெகா சைஸ் பெரிய திமிங்கலம் தான் இது. கிடைச்சிருக்கிற மொத்த எலும்பு கூடையும் வச்சு இதுதான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறதுலே பெரிய திமிங்கலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வாய் எலும்பு கூட தான் பாக்குறோம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அடுத்ததான் ஆர்க்டோட்டஸ். இது வந்து இப்ப இருக்கிற கரடிக்கும் முன்னாடி வாழ்ந்த கரடிக்குமான வித்தியாசம் தான். இப்ப இருக்கிற கரடி விட முன்னாடி வாழ்ந்த கரடி ரொம்பவே பெருசா இருந்திருக்குமா? இந்த பெரிய கரடிகள் 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக ரொம்பவும் பெருசாக மெகா சைஸில் வாழ்ந்து அழிந்து போன விலங்குகளை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.